வணக்கம். சற்று முன்னிலின காலை 6 மணி முக்கிய செய்திகள். 16/10/2021 இன்றைய சனிக்கிழமை முக்கிய செய்திகள். பசுமை பட்டாசுகளை அனுமதிக்க வேண்டும். 4 மாநில முதலமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நீங்களும் சேரலாம். ஆதரவற்ற முஸ்லிம் பெண்களுக்கான வாய்ப்பு. அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் முஸ்லிம் மகளிர் சுய உதவி குழு தொடங்க இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட துரைமுருகன் என்போர் மீது போலீசார் என்கவுண்டர். தற்காப்புக்காக சுட்டு கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் இன்று 139 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 6 பேர் உயிரிழப்பு. பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான விப்ரோவில் அனுபவம் இல்லாத 17,000 பேரை புதிதாக பணிக்கு சேர்க்க இருப்பதாக அந்நிறுவனம் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஆபீஸுக்கு வாங்க. பிரபல நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. சிறையில் இருக்கும் ஆரியன் கானுக்கு ₹4,500 அனுப்பி வைத்த ஷாருக் கான். போதை மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஷாருக் கான் மகன் ஆரியன் கானுக்கு ₹4,500 அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலவசமாக பேருந்தில் பயணிக்கதற்காக பெண்கள் வேடமிட்டு பயணித்த யூடியூபர் வைரலாகும் குறுப்படம். நடைபெற்று வந்த வாகன சோதனையில் கஞ்சா மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனங்களில் கஞ்சா மற்றும் பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றி 3 பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று 1,245 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 16 பேர் திடீர் மரணம். 11 மணி முதல் காலை 5 மணி ஊரடங்கு தொடரும். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் 4 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.